எனக்குன்னு நான் எதுவுமே வேண்டிக்க மாட்டேன். மழை பெய்யணும், மண் செழிப்பாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், அந்த மக்களை நானும் ஊறுவேன், அப்படி தான் வேண்டிப்பேன். சீக்கிரமாக உங்களை பார்க்கணும் அப்படின்னு வேண்டிப்பேன். நான் ஏன் திருவண்ணாமலை ஆண்டவனை நான் கும்பிட்றேன், எம்ஜிஆர் நான் ஏன் கும்பிட்றேன்னா, எந்த வறுமை நேரத்துலையும் கூட எனக்கு திருட்டு புத்தி கொடுக்கல, அது அவ்வளோதான். ஆனால் நான் பெருசாக பணமும் சேர்த்து வைக்கல. பட் அப்பேற்பட்ட மயில்சாமிக்கு நிறைய பேர் திருவண்ணாமலையில் இன்டர்வியூ கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்கன்னு. பிறந்தது கோயமுத்தூராக இருந்தாலும் இறப்பது திருவண்ணாமலையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லுவேன். அங்கே அவர் அண்ணாமலையார் பார்த்துருக்காரு, நீ என்னடா இங்கே வந்து இறக்கிறது, நான் உன்னை இங்கே செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஊர் சம்மந்தப்பட்டவரே எனக்கு சம்மந்தியாக வந்திருக்கிறார். அது யாருன்னா சிவனே, அவர் பேரை கொண்டவனே. சிவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிச்சாண்டி. அந்த பேர்லேயே திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் இப்போவும் எம்எல்ஏ. இப்போ மட்டும் இல்லை, எப்போ நின்னாலும் அவர் தான் எம்எல்ஏ. ஒரே ஒரு முறை தான் தோத்தார், அது அவர் தோக்கலை. ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு அனுதாபத்தில் மற்றவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். என்றைக்குமே அவர் தான் எம்எல்ஏ. அவர் நான் இந்த இடத்துல மட்டும்தான் நான் சம்மந்தின்னு சொல்லியிருக்கேன், மன்னிக்கணும். என்றைக்கு அவர் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், எப்போவுமே அவருக்கு அண்ணன் தான். அதுக்கு அந்த அண்ணாமலையாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷன் குறிப்பாக என்ன ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, என் பையனுக்கு ரொம்ப பொறுமை, அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். யோசனை பண்ணி பாருங்களேன், நான் தகப்பேன், ஒரு பையன் நடிக்கிறான், இன்னொருத்தர் நடிச்சிட்ருக்கான். இது அவனுக்கு 10வது படம், 10வது படத்தில் முதல் ஆடியோ ஃபங்க்ஷன். அப்போது பொறுமை இருந்தால் போதும் அப்படிங்கிறது உதாரணமாக என் பையன் இருக்கானே ரொம்ப பெருமையாக இருக்கு. மற்றவெல்லாம் என்ன டேடி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீ சொல்ல மாட்டேங்க, நான் இதுலையுமே தலையிட மாட்டேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ப்ரொடியூசர் பட்டியலாக சொன்னாங்க, மயில்சாமி அம்மா அப்பா இல்லாத பையனாக பார்த்து நல்ல இவரவா சொல்லணும்னு என்கிட்டயே சொன்னாங்க. அப்புறம் நான் போய் எப்படி என் பையனை சொல்ல முடியும்? அந்த மாதிரி பல ஹீரோக்களுடைய ஃபேமிலி வந்து டைரக்டர்லேயும் ப்ரொடியூசர்லையும் என்னென்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது, பட் அவங்களும் சொன்னது. அதனால் நாளைக்கு நம்மளை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் எதிரியும் தலையிடவே மாட்டேன். வந்தோடனே என் குருநாதன் டைரக்டர் தான் சொன்னேன், கரெக்டியா அப்படி தான் இருக்கணும், அதே நேரத்தில் தலையிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி என் பையனுக்கு ரொம்ப நன்றி. பொறுமை, பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக கல்யாணம் ஆச்சு, 9 வருஷமாக லவ் பண்ணாங்க, அது எனக்கு 3 வருஷமாக தான் தெரியும். அது மாதிரி பொறுமையாக இருந்தால் நீ சாதிக்கிற விஷயத்தை கண்டிப்பாக சாதிக்கலாம். ஏன்னா என்னை பற்றி விஜய் சேது பேச சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு அவர் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னை பற்றி அவரை தெரிஞ்சிருக்காருன்னா, சாக்கு வர்சா சொன்னார் பாருங்க, எம்ஜிஆருக்கு அப்படின்னா, அவர் எம்ஜிஆருடைய தோட்டத்தில் 3 வருஷம் இருந்தவர். நான் பிறந்திருந்து நினைவு தெரிஞ்சினாலிருந்து எம்ஜிஆருடைய மனசுலேயே வாழ்ந்துட்டுருக்குறவன். இப்போவும் அவர் தான், எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கார். யார் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களே எம்ஜிஆர். அப்படி தான் ஒரு நடிகர் கேட்டார், அவர் தான் போயிட்டாரே, இதெல்லாம் ஒரு கட்சியில் சேர்ந்து வச்சு ஏதோ ஓட்டுக்கிட்டு போய் கேட்டு சம்பாதிக்க வேண்டானு. அதெல்லாம் முடியாது சார். சார் நான் உங்களுக்கு கஷ்டம் வந்து கேட்டாங்க, என்ன சார் பண்ணுவீங்க? மயில்சாமி கஷ்டமாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ எம்ஜிஆர் இருக்கார் சார், என்ன சொல்கிறேன், தர்மம் இருக்கும் வரை எம்ஜிஆர் இருக்கிறார். நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் எம்ஜிஆர். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அந்த ரூபத்தில் எம்ஜிஆர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் என்னை பற்றி அவர் பெருமையாக பேசியிருக்கிறார். யதார்த்தவாதி எம்ஜிஆர்ங்கிற ஒரு கேரக்டரை வந்து வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி அவர் மீட் பண்ணுவார் ரசிகர்களை. ரெண்டாவது தோட்டத்தில் யார் போனாலும் முதல்ல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மீட்டிங். அது கூட்டமாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, விஐபி இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது. குள்ளமணி சார் வந்து சிவாஜிக்கு நெருங்கிய நண்பர் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா கிச்சன் வரைக்கும் போகிற ஒரு நடிகர் வந்து குள்ளமணி சார், சிவாஜி சாருக்கு. அவர் வந்து வாங்க சேருவே அப்படின்னு தான் கூப்பிடுவார். தீபாவளிக்கெல்லாம் வந்து 5000-10000 வாங்கிட்டு வருவார் சிவாஜி சார்கிட்ட. குள்ளமணி வேறு யாருக்குமே அந்த இடம் கிடைக்காது. அப்பேற்பட்ட குள்ளமணி சார் அவர்கள் வந்து எம்ஜிஆரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கார். யார்கிட்ட? டைரக்டர் பி வாஸ் சாருடைய அப்பா பீதாம்பரம் சார், அவர் தான் எம்ஜிஆருக்கு மேக்கப் பண்ணார்.
எனக்கு தெரிஞ்சு நடிகர் வந்து ஆட்டோவில் காசு கொடுத்து நின்று போகிற ஒரே நடிகர் குள்ள மணிதான், அவரால் உட்கார முடியாது, கம்பி பிடிச்சி போவார். அப்பேற்பட்டவர் வந்து எம்ஜிஆரை பார்க்கணும்னு எம்ஜிஆர் போய் பார்த்தார். எம்ஜிஆர் பார்த்தோன்னே எம்ஜிஆர் சிரிச்சிட்டார். அவரை பார்த்த உடனே இப்படி ஒரு கேரக்டர் நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாக இருந்து சிரிச்சிட்டார். சிரிச்சிட்டு உள்ளே போன உடனே அந்த சந்தோஷத்தை இவர் வெளியே வந்தார் சொல்லாமல் இல்லாமல். அதுக்கப்புறம் எம்ஜி எங்கேயே அவருன்னார். சார் இங்கே நின்றுருந்தார் சார், சார் நின்னாவே தெரிய மாட்டேன் இந்த கூட்டத்தில் எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு போய் பிடிச்சிட்டாங்க. என்னையா நீ பாட்டுக்கு வந்து சொல்லாமல் வந்துட்டேன், இல்லை அவர் என்னை பார்த்து சிரித்தார், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானாக தனியாக வந்துட்டேன் வா அப்படின்னார். ஒன்று எம்ஜிஆர் வந்து என்ன சம்பாரிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வீடு வச்சுருக்கியா, இல்லை சார், சரி நான் உங்களுக்கு வீடு தர்றேன் அப்படின்னு அங்கேயே ரெண்டு சாவி வந்து குள்ளமணி கொடுத்தோடனே, சார் ரெண்டு சாவி இருக்குது சார், ரெண்டு வீடியா அப்படின்னார் ராணிண்ணன் நகரில். அவருக்கு எம்ஜிஆர் ஒரு முறை தான் பார்த்தார் ரெண்டு சாவி, என்னென்னா யதார்த்தவாதம் எம்ஜிஆருங்க அவர். எதற்கு இப்போ சம்மந்தம்னா எம்ஜிஆர் பற்றி பேசணும், விஜய் சேதுபதி வந்து யதார்த்தவாதி வந்தார் உங்களெல்லாம் அண்ணா என்ன இருக்கீங்க, அதான் அந்த யதார்த்தவாதி. ஒரு ட்ராமாங்கிறது ஒரு நடிகங்கிட்ட இருக்கக்கூடாது, அதாவது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு இல்லை கொண்டாடுவதற்கு, தினந்தோறும் நீ வாழ்க்கையை கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும், நாலு பேர் பார்க்கணும், சிரிக்கணும், இதான் என் வாழ்க்கை, ஒளிஞ்சு வாழ்றது என்ன வாழ்க்கை. ஒரு சினிமாவில் வந்து நடிகனாக இருக்கிற நானே சில நடிகனை பார்க்க முடியல, இது என்ன வாழ்க்கை, இது சொந்த வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்றான், இது கே என்ன இது ரொம்ப இருக்கேன், ஏ தைரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டா வீட்டில் இருக்கேன் என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லு, அதை விட்டு சொல்லாத நான் இல்லைன்னு போ சொல்லு, சே சொந்த வீடு கஷ்டப்பட்டு கிரகபிரதம் சம்பாதிச்சு நான் இல்லைன்னா என்ன வாழ்க்கை அது. அந்த மாதிரி நம்ம அந்த வாழ்க்கையெல்லாம் கிடையாது, ஓப்பன் சாலை கிராமத்தில் எந்த டிகடியில் வேணாலும் பார்க்கலாம். நடிகங்கிறது தொழிலுங்க, குலத்தொழில் தர்மம் பண்ணுவது அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது இல்லை. அது மாதிரி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து கடைசியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன். ரொம்ப அற்புதமான டீம், அந்த ப்ரொடியூசர் டீம் என்னோடய நண்பர் பாய், முதல் நாங்கள் சேர்ந்ததே வந்து பாட்டில் தான் சேர்ந்தோம், அப்புறம் தான் படத்தை பற்றி பேசணும். ஒரு மீட்டிங்கில் வந்து சம்மந்தமே இல்லை, இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பாலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அவர் அறிமுகப்படுத்தினார். ஆமாம் அவங்க பையனை வந்து இரவாக கேட்குறாரு, இல்லையே ஏற்கனவே மீட் பண்ணமே, அப்படியே மீட் பண்ணோம், அப்படியே பாரில் போனால் சாப்பிட்டா ஓகே அப்படி தான். அது மாதிரி அந்த பாலங்கிறவங்க நன்றி பாய், ஏன்னா ஒருத்தனை இருந்து பாராட்டதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, உண்மையை சொல்லணும். அது மாதிரி அப்படி ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி முதல் ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த படம் வந்திருக்கு. இந்த டோட்டல் டீமுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா ஒரு படம் வந்து எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, சாங்ஸ் நல்லாயிருக்கு, வரிகள் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, பிக்சர் ரச்சிங் சூப்பர், டான்ஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப சந்தோஷம் என்னென்னா மகேந்திரங்கிறவங்க உட்காந்துருக்குறான், குழந்தை வந்து பார்த்துட்ருக்கேன், ஐ எம் வெரி ஹாப்பி. என் பையன்தான், அம்மா அப்பான் தான் கூப்பிடுவாங்களே. ஸ்ரீகாந்த் தேவா வந்து தேவான அறிமுகப்படுத்துகிறாரு என் பையன் அப்படின்னு கொடுத்து தூண்டுந்தான், நடா தம்பி நடா பண்ணுறேன் ஒன்றில் அங்கே இல்லை அப்படின்னா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஆளை பார்க்குறேன், இப்படின்னா இவர் தான் நான் இப்படி பார்க்குறேன், முதல்ல இப்படி பார்த்தேன் அப்புறம் இப்படி பார்க்குறேன், ஓ நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பயங்கர பிஸி, என்ன மாதிரியே நல்ல சாப்பாட்டு பிரியர், எனக்கு தான் போகணும், அண்ணே எங்கண்ணே சாப்பிட்லாம் சொல்கிறேன். பட் எல்லாத்த விட எம்ஜிஆர் பாட்டு அவனுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தங்கிறது அவரே சொல்லியிருக்காரு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன் அந்த படத்துங்க. அந்த பாட்டை அப்படியே ஒரு அவர் பாட்டை திருடல, கம்போசிங் நேரத்தில் டிவி பார்த்துட்டாரு அந்த பாட்டை போட்டான், அந்த டிவி நல்லா இருக்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் ஆ முதல் அக்குதானாடா அப்படின்னு அப்படியே போட்டான். அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம். அதுவும் குழந்தை ராபர்ட் பையன் நல்ல சூப்பராக டான்ஸ் ஆடுவான் அப்போ சின்ன வயசில், அவனுக்கு தேங்க்ஸ் ஆகும் இல்லை இப்போது. அந்த மாதிரி எனக்கு 56 வயசு ஆக போகுது, பட் எப்படி இருக்கேங்கிறதா இல்லை, பட் நான் பார்த்தவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களாங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. என்னை விட சீனியர் பற்றி இவங்கெல்லாம் ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், பேரை ஒருத்தர் சொன்ன தப்பாயிடமேங்கிறதுக்கு அத்தனை பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னுடைய அண்ணன் ராதா ரவி அவர்களும் பாக்யராஜ் அவர்கள் வந்ததுனால் ஐ வெரி ஹாப்பி. உண்மையிலே யார்கிட்டையும் நான் சொல்லவே இல்லை, முழுக்க முழுக்க இந்த டீமுகளே வந்து இவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அடிக்கடிக்க போய் தொந்தரவு பண்ணணும் எனக்கு இஷ்டம் இருக்காது. இப்போ தான் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், எல்லோரும் வந்துட்டு போய் சத்யராஜ் சார் வார்த்தை சொன்னார், ஏன் கல்யாணமாக பண்ணேன், ஏன் சார் இப்படி கேட்குறீங்க, அது பாகுபலி ஷூட்டிங்க அப்படின்னார். நான் அவ்வளோ கூட்டமாக உன்னை வந்து பார்த்து திரும்பி வர்றதுக்குள்ளே அச்சோச்சோ இது ஜனங்க தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா மொத்த ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னதை நினச்சிக்கிட்டேன்டா, நீ சம்பாரிச்சது வந்து காசு பணம் இல்லை,
மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கேன் எல்லாரும் சொன்னது. நான் வச்ச ஜட்ஜஸ் அத்தனை ஜட்ஜஸ் வந்தாங்க, கிருபாகரன் முதற்கொண்டு மகாதேவன் சார் வரைக்கும் எல்லாருமே வந்தாங்க. ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் இன்னும் பெரிய பெரிய விஐபிகள் பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கூப்பிட்டதுனால வந்தாங்க. ரெண்டாவது, உங்கள் சம்பந்தி வந்து மிகப்பெரிய தாதா, மிகப்பெரிய சாரா வியாபாரி, மிகப்பெரிய ரவுடி, அப்படிலாம் இல்லாமல் ஒரு நல்ல எம்எல்ஏயா. அந்த கட்சிக்காரங்களே சொன்னது என்கிட்ட, உங்கள் பிச்சாண்டி சாதாரண ஆள் இல்லையா, அவரால் எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க தெரியுமா, என்கிட்ட சொன்னது யாரா, பெரிய பெரிய மந்திரிங்க எல்லாமே, யாராவது பிச்சாண்டி நிற்க விட்டா சார் கொஞ்சம் அவரை பேக் வாங்கி சொல்லுங்கள் சார், அங்கே நின்று நான் ஜெயிச்சிட்றேன் அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிலாம் வந்து விட்டு கொடுத்துருக்காருங்கிறது பலமுறை அந்த கட்சிக்காரங்க சொல்லிதே கேட்டேன். அது மாதிரி அவர் எனக்கு இப்படிலாம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் பேசணும். நான் வந்து ஜோடிச்சு பேசுகிற பழக்கம் கிடையாது, உள்ளத்தில் இருக்கிறது ஒருத்தர் வச்சு பேசுவேன், யாரையும் தப்பாக பேச மாட்டேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற ஒரே ஒரு கேரக்டர். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரியல. ஓகே, ஐ வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நல்லா தூங்குவேன், கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ், நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.